வணக்கம். இந்த வீடியோல வந்து ஷாலோ நியூரல் நெட்வொர்க் பத்தி பார்க்க போறோம். சோ இது உங்களுக்கு புரியணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோவான சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்கை நீங்க பாருங்க. அப்பதான் இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன வித்தியாசம் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ல யூஸ் பண்ற அதே கோடு தான் ஷாலோ நியூரல் நெட்வொர்க். ஷாலோ நியூரல் நெட்வொர்க்னா நடுவுல ஒரு ஹிடன் லேயர் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே லோட் பிரஸ்ட் கேன்சர்ல 426 ரோஸ் அண்ட் 30 ஃபீச்சர்ஸ் இருக்கிற டேட்டா செட்டு தான் எடுக்கிறேன். ஆனா நடுவுல ஃபீச்சர்ஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ண போறேன். சோ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே இது சும்மா வேர்ஷன் மிஸ் மேட்ச் வந்துச்சு, டென்சார் ஃப்ளோட வேர்ஷன் மிஸ் மேட்ச், அதுக்காக இந்த கோடை நான் ஆட் பண்ணேன். அதே மாதிரி டென்சார் ஃப்ளோ எஸ்டிஎஃப்க்கு பதிலாக காம்பேட் டாட் வி ஒன் டாட் டிஎஃப் இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் நான் மாற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான முதல்ல என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது, டேட்டாவை லோட் பண்ணுறோம். அடுத்து இது வந்து ஒரு டேட்டாவை சும்மா நம்ம பார்க்கறதுக்கான ஒரு கோடு. நம்ம டேட்டாவில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீச்சரை மட்டும் எடுத்துகிட்டு அது வந்து டேட்டா எப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்க்குறேன். இந்த கோடு நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். இதுக்கும் நியூரல் நெட்வொர்க்கும் பெருசு சம்மந்தம் இல்லை, சும்மா ஒரு கிராஃப்க்கான கோடு. இந்த கம்ப்ளீட் 20-25 லைன் வரைக்கும். ஸோ அடுத்த லைன் என்ன பண்ணுது, டேட்டாவை லோட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மூலமாக பிரிக்குது, நார்மலைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்கில் நடந்திருக்கு. இதோ இங்கே நார்மலைஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணுறாங்க. வெயிட்ஸ் அண்ட் பயாஸ், நம்ம டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்ஸ் அண்ட் பயாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு எல்லாம்தாங்க இல்லையா. அதுக்கு பதிலாக இங்கே வெயிட்ஸ் அண்ட் பயாஸுங்கிறது என்ன, ஒரே ஒரு நியூரல் சிம்பிள் நியூரல்னா இங்கே ஒரு ப்ரெடிக்ஷன் வேல்யூ இருக்கு, நடுவில் இது இல்லைன்னு வச்சு பார்த்துக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் போகிறீங்க. பட் இங்கே ஒரு நியூரல் நெட்வொர்க் வருதுன்னு போது இந்த நியூரல் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையான வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இங்கே டிஃபைன் பண்ணும். கடைசியில் இருக்கிறதுக்கான நியூரானுக்கான வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இங்கே. ஸோ இப்போ ரெண்டு செட் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல தான் ஷாலோ நியூரல் நெட்வொர்க் மாறுபடும். அப்போ ஜஸ்ட் வெயிட்ஸ் பயாஸ்க்கு பதிலாக நம்ம என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், W1 B1 W2 B2 அப்படின்னு ரெண்டு வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் நம்ம வந்து வச்சுக்கிறோம் ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில். ப்ளஸ் ட்ரெயினிங் டேட்டா, இதெல்லாம் டென்சார் ஃப்ளோவோட இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு. இது முன்னாடி வந்தபோது டென்சார் ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இப்போ டென்சார் ஃப்ளோ வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெயினிங் டேட்டா வந்து உள்ளே போகுது நியூரல் நெட்வொர்க்குள்ள, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும், 30 ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரெயின் ஆஃப் ஷேப் ஆஃப் ஜீரோ அதை எடுத்துக்கிட்டோம். ஆனால் எவ்வளோ 426 நமக்கு தெரியும், பட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட் மூலமாக பிரிக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரிக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால் நன் அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸுக்கான ட்ரெயினிங் டேட்டா. இது 30 ஃபீச்சர்ஸ் வழியாக போகுது, அதோட ஷேப் இங்கே இருக்குது. பிளேஸ் ஓர்டர்ஸ் எப்பவுமே வேரியபிள்னும் போது நீங்கள் கரெக்டாக ஷேப்பை டிஃபைன் பண்ண, இந்த மாதிரி நன்னெல்லாம் கொடுத்தா வேரியபிள் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து டென்சார் ஃப்ளோ பொறுத்தவரைக்கும் பிளேஸ் ஓர்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்ஃப்க்கும் பிளேஸ் ஓர்டர், வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்க்கு நம்ம ஷேப் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் அங்கே இங்கே அந்த ஷேப் வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்பவுமே வெயிட்ஸோட ஷேப் என்னவா டிஃபைன் பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட்டு வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்கில் முதல்ல வெயிட்ஸ்க்கும் பயாஸ்க்கும் ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி ட்ரெயினிங் டேட்டாவோட பெருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இது நமக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால இப்போ 8 ஃபீச்சராக குறைக்க போகிறாங்க. இப்போ இந்த ட்ரெயினிங் டேட்டா டிரான்ஸ்போஸ் ஆகி எப்படி வரும், 30x426. அப்போ இந்த 8 ஃபீச்சராக மாறணும் போது இந்த வெயிட்டோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8x30 இருக்கணும். 8x30 இருந்தால் தான் அது 30x426 மல்டிப்ளை ஆகி 8x426 இந்த நியூரான்ஸ் வழியாக வெளியில் போகும். ஸோ அப்போ இது 8x30 ஷேப்பில் இருக்கணும் இந்த W1 அப்படிங்கிறது. இந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து டென்சார் ஃப்ளோ. டென்சார்ஸ்னால் மேட்ரிக்ஸ் ஃப்ளோ, மேட்ரிக்ஸ் எப்படி அழகாக நியூரல் நெட்வொர்க் வழியாக ஃப்ளோ ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 8x30 × 30x426 அப்போ இது என்ன பண்ணும், 8x426 இது வழியாக வரும். ப்ளஸ் இங்கே வெயிட்ஸ் என்ன டிஃபைன் பண்ணணும்னா நீங்கள் இது வந்து 1x8 × 8x426 அப்போ இது 1 ரோஸ் இருக்க 8 காலம்ஸ் வழியாக ஒரு வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் டிஃபைன் பண்ணால் தான் அது 8x426 மல்டிப்ளை ஆகி 1x426 அதாவது 426 ரெக்கார்ட்ஸுக்கும் தேவையான ப்ரெடிக்ஷன்ஸை ஒரு 1 ரோவில் நீங்கள் வந்து வெளியில் தள்ளுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே வெயிட்ஸ் W1 B1 W2 B2 ஷேப்பை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். 8x426 எக்ஸ்ட்ரெயினிங்கோட ஷேப் எவ்வளோவோ நமக்கு தெரியாது, 426 நான் வாயில் சொல்கிறேன், எவ்வளோ ரெக்கார்ட் எடுத்திருக்கோ அந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். அடுத்து பயாஸ் வந்து இந்த ஒவ்வொரு நியூரானுக்குமான ஒரு பயாஸ் ஒரு யூனிட் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ 8x1 அடுத்து 1x8 சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 30 ஃபீச்சர்ஸ்னால் இந்த ரெண்டாவது லெவல் வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 8 தான் வந்து ஃபீச்சர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் 30 ஃபீச்சர்ஸ், இந்த ரெண்டாவது லெவல் நியூரான்ஸ்க்கு இந்த 8 தான் வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இடத்துல ஃபீச்சர்ஸுங்கிற இடத்துல 8 ஹார்ட் கோடே பண்ணிடுறேன், ப்ளஸ் 1 அதுக்கேற்ற மாதிரி பயாஸ் போடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அது ஸ்ட்ரைட்டாக காஸ்ட்டுக்கு போச்சு. இங்கே நடுவில் ஒரு நியூரான் இருக்கிறதுனால ரெண்டு தரம் ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த இடத்துல
ரெடு ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல சிக்மாய்டு ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, ஏ ஒன்றுங்கிறது இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கான இது, இது வந்து இந்த வெயிட்ஸையும் பயாஸையும் பெருக்கி வர வேல்யூவை ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே செலுத்துது. ரெலு ஏன் ரெலுன்னு சொல்கிறேன், முன்னாடி வந்து சிக்மாய்டு தான் யூஸ் பண்ணோம், ஏன் வந்து ஒரு ஹிடன் லேயர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெலு தான் யூஸ் பண்ணுறோம். ஏனும் போது சிக்மாய்டுனா ஜீரோஸ் ஆர் ஒன்ஸாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்போ பேக்வர்ட் ப்ரோபகேஷனுக்கு மாதிரியாக வரும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம மறுபடியும் பேக்வர்ட் ப்ரோபகேஷன் மூலமாக இந்த வெயிட்ஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்புட் டேட்டா வந்து ரியல் டேட்டாவாக இருக்கணும். சிக்மாய்டு வந்து ஜீரோ ஒன் ப்ரெடிக்ட் பண்ணும், இந்த ரெலு ரெலுங்கிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஜீரோக்கு கம்மியாக இருந்தால் ஜீரோன்னு ப்ரெடிக்ட் பண்ணும், பட் ஜீரோக்கு அதிகமாக இருந்தால் ஒன்னும் ப்ரெடிக்ட் பண்ணாது. அது என்ன பண்ணும், அந்த வேல்யூவாகவே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ் வேல்யூ என்னவோ அதை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்மளால் அந்த எக்ஸ் வேல்யூவை கொஞ்சம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி பேக்வர்ட் ப்ரோபகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எப்பவுமே ஹிடன் லேயர்ஸில் ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மறுபடியுமே இந்த ஆக்டிவேஷன் யூனிட்டோட அடுத்த லெவல் வெயிட்ஸை வந்து பெருக்கி கண்டுபிடிச்சி, இதை வந்து ஏ டூங்கிறது என்ன, ஏ டூங்கிறது நம்ம எப்பவுமே சிக்மாய்டு ஆக்டிவேஷன் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணப்படாத ஒரு விஷயத்தை தான் காஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். டென்சார் ஃப்ளோவில் இருக்க காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும், காஸ்ட்டையும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சிக்மாய்டு ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ஷனும் பண்ணிக்கும். இந்த காஸ்ட் இது அதிகமாக இருக்க பட்சத்தில் கிரேடியன்ட் டெசன்ட் தான் நம்ம பேக்வர்ட் ப்ராபகேஷன் மூலமாக ஃபஸ்ட் ஒரு நாலு கோடு எழுதியிருப்போம்ல சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் படிக்கும்போது, அந்த கோடை வந்து இது ஜஸ்ட் ஒரு ஒத்த வரியில் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். வெயிட்ஸ் அண்ட் பயாஸை வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்க்கு டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி இந்த லேர்னிங் ரேட் வந்து 0.2 லேர்னிங் ரேட்டோட பெருக்கி அதை வந்து ஏற்கனவே இருக்க வெயிட்ஸ் அண்ட் பயாஸோட மைனஸ் பண்ணி அடுத்த லெவல் ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் அனுப்பத்துக்கு தேவையான விஷயத்தை இந்த கிரேடியன்ட் டெசன் பண்ணுது. இதுக்கப்புறமா நம்ம இந்த டென்சார் ஃப்ளோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டென்சார் ஃப்ளோனா என்னென்ன, அதில் வந்து எப்பவுமே வேரியபிள்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டா மட்டும் போதாது, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிக் ஸ்டார்ட் பண்ணுறது குளோபல் வேரியபிள் இனிஷியலைசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். அதை கால் பண்ணிவிட்டு 5000 சுற்றில் இந்த காஸ்ட்டும் கிரேடியன்ட் டெசன்ட் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து ஒவ்வொரு 1000 சுற்றுக்கு ஒரு முறை அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் அதை வச்சு வர விஷயத்தை வந்து கரெக்டான சிக்மாய்டு லாஸ்ட்டாக வந்து சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து லாஸ்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது. அது வந்து எவ்வளோ கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கு, மொத்த ரெக்கார்டில் எவ்வளோ கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதோட அக்யூரசி நம்ம கண்டுபிடிச்சி ட்ரைனிங் டேட்டாக்கு ஒரு அக்யூரசி இவ்வளோ, டெஸ்ட் டேட்டாக்கான அக்யூரசி எவ்வளோன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த கிராஃப் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீச்சர்ஸில் இருக்கிற கிராஃபில் இருக்க டேட்டாலாம் சும்மா லீனியராக நான் லீனியரானு பார்க்குறது, இது வந்து நான் லீனியர் முறையில் பரவி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அடுத்து ஃபஸ்ட் எப்பாக்கில் 0.69 காஸ்ட் ஃபங்க்ஷன் ஹையாக இருக்கும், அதே 1000 எப்பாக்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு பாருங்க 0.05. இதே மாதிரி 4000 இது காமிக்கும், உங்களுக்கு மொத்தம் 5000 சுற்றுக்கு காமிக்கும், காஸ்ட்டு கம்மியாயிட்டே வருது. ஸோ அக்யூரசி ஃபார் ட்ரைனிங் டேட்டா 0.99, டெஸ்ட் டேட்டாக்கு 0.91. இந்த மாதிரி அக்யூரசி கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாமே வந்து ஆப்டிமைசேஷன், இப்போ மெஷின் லேர்னிங்ல என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் நியூரல் நெட்ஒர்க்ஸ்லேயும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அக்யூரசி ரொம்ப ஹை ஓவர் ஃபிட்டிங், அக்யூரசி ரொம்ப லோ அண்டர் ஃபிட்டிங். இப்போ ஓவர் ஃபிட்டிங்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் டேட்டாவை எடுக்கிறோம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ 8 ஃபீச்சர்ஸுங்கிறது நம்ம ஹார்ட் கோடட் வேல்யூ நாமளே டிஃபைன் பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, நாமளாக டிஃபைன் பண்ணுறது 8 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 12 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 8 டிஃபைன் பண்ணோடனே அக்யூரசி அதிகமாக இருக்குது, இப்போ போய்ட்டு நீங்கள் மறுபடியும் அதை ஹார்ட் கோட் பண்ண தவிர ஏதாச்சும் ஒரு 2 நியூரானை வந்து ட்ராப் அவுட் பண்ணிடலாம், முடக்கி வச்சிடலாம், அப்போ அது செயல்படாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்டிமைசேஷனுங்கிற கோடில் நம்ம வந்து செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஷாலோ நியூரல் நெட்ஒர்க்னா என்னென்னு பார்த்தாச்சு, இதுக்கடுத்து டீப் நியூரல் நெட்ஒர்க். ஸோ இந்த ஒரு ஹிடன் லேயர் இல்லாமல் 2 ஹிடன் லேயர் வச்சு எப்படி வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்கான கூட எழுதுறதுன்னு இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.